அன்புள்ளம் கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று ஒரு அருமையான பதிவை பார்க்க போகிறோம். என்ன பதிவு அப்படின்னா, ஒரு தொழிலாளி எப்படி முதலாளியாக ஆவது, ஒரு நிறுவனத்தை எப்படி நடத்துவதற்கு நம்மளை தயார்படுத்தி கொள்வது, இதை பற்றி பார்க்க போகிறோம். எல்லா தொழிலாளியுமே முதலாளியாக ஆக முடிவதில்லை. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த ஆக முடியாதவங்கள்லாம் என்ன மாதிரி வேலை செய்வாங்க அப்படின்னா, வாங்குற சம்பளத்துக்கு மட்டும் வேலை செய்வாங்க. அதாவது 30 நாள் எப்பட கடத்தலாம், ஒரு நாளை வந்து எப்படி அந்த டயத்தை கடத்தி நம்ம அந்த நிறுவனத்துலேருந்து வெளியே போகிற டயத்தை பார்த்துட்டு இருப்பாங்க, கடனுக்கு வேலை செய்வாங்க. ஆனால் அப்படி செய்யும்போது நீங்கள் வந்து எப்போவுமே தொழிலாளியை மட்டும்தான் இருக்க முடியுமே ஒழிய, ஒரு நாளும் ஓனராக வாய்ப்பு மிக 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 குறைவு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பக்கம் சம்பளத்துக்கு இருக்கிறோம், அது என்ன கவர்மெண்ட் ஜாப் இருந்தாலும் ப்ரைவேட் ஜாப் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட கம்பெனியாக இருந்தாலும் சரி, நம்ம வாங்குற சம்பளத்துக்காக மட்டும் வேலை செய்யவே கூடாது, ஓனருக்காக வேலை செய்யக்கூடாது, நமக்காக நம்ம வேலை செய்யணும். நம்மளை இந்த உலகிற்கு காட்டக்கூடிய ஒரு, நம்ம திறமையை வெளிக்காட்டக்கூடிய ஒரு இடமா நம்ம செஞ்சோம் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நம்ம தொழிலாளியிலேருந்து முதலாளியாக மாறுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அந்த நிறுவனத்துலேயும் ஆகலாம், எந்த நிறுவனத்துலையும் ஆகலாம். ஏன்னா நீங்கள் அந்த ஓனர் மட்டும்தான் பார்ப்பாங்கன்னு நினைக்கவே கூடாது. நம்மளை சுற்றி இருக்க இந்த பிரபஞ்சமே உங்களை கண்காணிச்சிட்டு இருக்குது. உங்களோட திறமைகள் வெளியே எங்கேயாவது ஏதோ ஒரு விதத்தில் யார் மூலியமாக வெளிப்பட்டு நீங்கள் ஓனர் ஸ்தானத்துக்கு போகலாம், இல்லை நீங்கள் ஒரு நிறுவனத்தை நடத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். பட் என்ன அப்படின்னா, வேலை செய்யும்போது கடனையும் செய்யாமல் ஒரு இன்வால்மெண்ட்டோட, ஒரு லவ், அந்த ஒரு காதலோடு செஞ்சீங்க அப்படின்னா, நீ நிச்சயம் முதலாளியாக வாய்ப்புகள் அதிகம். அதுக்கு இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு துணை புரிஞ்சு ஒரு நல்ல லெவலில் உங்களுக்கு கொண்டு போய் விடும். இது 100% சத்தியம், நிச்சயமாக நடக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.